இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் சொன்னிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்ப திரும்பி பாண்டியன் சீரியல்ல தங்கமயில் எப்படியா எஸ்கேப் ஆயிட்டாங்க எப்படி வந்து சிறகடிக்கா சைடில் வந்து இந்த ரோகினி மாட்டுவாங்களா மாட்டாங்களாங்கிற மாதிரி இங்கேயும் வந்து தங்கமயில் சிக்குவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு வந்து கதை இப்ப போக ஆரம்பிச்சிருச்சு இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து தங்கமயில் பெரிய வில்லிலாம் கிடையாது கொஞ்சம் லூஸ் தனமே வார்த்தையை விட்டுறாங்க அப்போ இப்போ அது வந்து நாங்கள் வேணா போயிட்டு வரோம் மீனா கூட அப்படின்னு கேட்டதாகட்டும் இல்லை வந்து கதிர் விஷயத்தில் வந்து எட்டாயிரம் டு பத்தாயிரம் ஆகும் அப்படின்னு சொல்லி வந்து ரெண்டு பேர் செலவுக்கு ஆகிற காசு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அப்புறம் கிட்ட வந்து வேணுன்னே வந்து வேணுனேன்னு கூட இல்லை இயல்பாகவே அப்படி தான் இருக்காங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா வந்து ஓடி என்ன பண்ணனா உனக்கு எந்த ஒரு மாதிரி இப்போ நாங்கள் செய்கிற சடங்கு சம்பிரதாயம்லாம் செஞ்சுருக்க மாட்டாங்களே உனக்கு வருத்தமாவே இல்லையா அப்படின்னு கேட்டது இந்த மாதிரி மற்றவங்க மனசு காயப்படும் இப்படி பேசக்கூடாது இப்படி பேசணும் அப்படிங்கிற அறிவே இல்லாத ஒரு ஆளாக தான் இருக்காங்க கூடவே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இவங்க மீனாவோட மூணு வயசு பெரியவங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே வந்து அவங்களுடைய வயசுல இருந்து மூணு வயசா கம்மி பண்ணி தான் சொல்லியிருக்காங்க ரெண்டும் மூணு வயசு சோ அப்ப வந்து மீனாவோட அவங்க அஞ்சாறு வயசு பெரியவங்க சரவணன விட ரெண்டு வயசு பெரியவங்க ஆனா அந்த வயசுக்கேத்த மெச்சூரிட்டி அவங்களுக்கு கிடையாது அதுக்கான எந்த அனுபவமும் இல்லை படிக்கவும் இல்லை அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது அதனால இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இவங்களால இந்த வீட்டுக்குள்ளே நிறைய குட்டி குட்டி கலாட்டாக்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் வரதான் போகுது ஏற்கனவே இப்போ புது ப்ரோமோ ஒரு மாதிரி ஜாலியான ப்ரோமோவா இந்த ரெண்டாவது மகனையும் மருமகளையும் வந்து நீங்கள் சென்னைக்கு அப்புறீங்க இவங்களையும் அனுப்பலாமேன்னா சென்னைக்கு அனுப்புறதுக்கான மொத்த செலவும் கவர்மெண்ட் செலவு போக்குவரத்து செலவுலருந்து தங்குற இடம் வரைக்கும் எல்லாத்தையும் கவர்மெண்ட் பார்த்துக்குது இவர் பத்து பைசா கொடுக்க மாட்டார் கையில் ஆயிரம் ரூபா மட்டும் கொடுப்பார் இவர் இந்த ஐநூறுவாடா பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு கில்லி படத்தில் அவங்க அப்பா கொடுத்து அனுப்புவார்ல அந்த மாதிரி தான் இவர் ஆனால் வந்து இப்போ என் பொண்ணையும் எங்கே அனுப்புங்க அப்படின்னா உடனே சரி சினிமாவுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா என் ஃபோன்லேயே புக் பண்ணுப்பா ஆன்லைன்லேயே புக் பண்ணு அப்படின்னா வந்து பாப்கார்ன் கிப்கார்ன்லாம் போட்டு ஆயிரத்தி இரநூறுவா அழகாக வத்தி வச்சு விட்டாங்க இதில் ஆனால் இவங்க போகும்போது வந்து பார்த்தா கடலை முட்டாயே அதை வாங்கி கொடுத்துருந்தார் அவர் மீனாவும் செந்திலும் போகும்பொழுது இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இதுவே வந்து ஒரு பெரிய ஷாக்கா தான் இருக்க போது பாண்டியனுக்கு ஏன்னா பாண்டியன் என்ன நினைச்சாரு நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு இப்படி ஒரு மகாலட்சுமி கிடைக்குமா ஆளே தங்கம் தான் பேரும் தங்கம்னு வச்சிருக்காங்க அப்படின்னு வசனெல்லாம் பேசிகிட்டு இருந்தார் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து வெறுசற்பிலிருந்து இந்த தங்க மயில் ஒரு ஃப்ராடு மயில் அப்படிங்கிறது தெரிய வர ஆரம்பிக்கும் பொழுது பிளஸ் வந்து இந்த வீட்டில் சரவணனும் தங்க மயிலும் கொஞ்சம் கொஞ்சமா நெருக்கமாகி அவங்களுக்குள்ளார வந்து ஒரு குழந்தை கிடந்த அப்படிங்கிற மாதிரி இடமோ இல்லை வந்து அவங்களுக்குன்னு வந்து சில சில ஒரு அவங்க வந்து அடுத்து ஹனிமூன் போறது அப்படிங்கிற மாதிரி விஷயம் எல்லாம் வந்ததுக்கு பிறகு அதாவது இன்றியமையாம என்னால் என் பொண்டாட்டி இல்லாமல் இருக்க முடியாது பிறகு பக்கத்து வீட்டில் இருக்க அந்த முத்துவேல் சக்திவேல் மூலமா தான் உண்மைகள் வெடிக்கும் சொன்னதான் நடக்கும் போல அவங்க இதை கண்டுபிடிச்சி இந்த வீட்டில் ஏதோ புதுசா மருமகளை ஊர்ல இல்லாத மருமகன் கூட்டம் ஏ சரியான ஃப்ராடு தெரியுமா படிக்கவும் இல்ல பணமும் கிடையாது சொந்தக்காரங்களும் கிடையாது வயசும் ஜாஸ்திங்கிறதெல்லாம் போட்டு இத்தனையும் சொல்லாட்டி அதில் ஒன்று ரெண்டை போட்டு உடைச்சாலே போதும் பாண்டியன் பெரிய ஷாக் ஆயிடுவார் அப்படியே வந்து சீட்டு கட்டில கட்டின வீடு அப்படியே சரிஞ்சு அவ்வளோ விடற மாதிரி அப்படியே ஒன்னு மாத்தி ஒன்னு எல்லா பொய்களும் வெளில வந்து அவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து வீட்டை விட்டு துரத்துறதா இல்ல என்னங்கிற கதை வர ஆரம்பிக்கும் இதுக்கு நடுவில் இன்னொரு மேஜர் ட்விஸ்டா இருக்கிறது கதிரூ ராஜி என்ன சூழ்நிலையில் கல்யாணம் பண்ணாங்க அந்த நகை எங்கேங்கிறது அதுவும் வந்து தெரிய வந்தா சீக்கிரம் நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு என்ன தோணுது அந்த கதை எப்படி போகுது நினைக்கிறீங்கிறத சொல்லுங்க தேங்க்யூ இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் சொன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்ப திரும்பி பாண்டியன் சீரியல்ல